எக்ஸைஸில் இதே மாடலில் செவன்த்து சம் இருக்குது. ரெண்டே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரே மாடலாக தான் இருக்குது. இப்போ இந்த சம்முக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த நம்பர் எப்படிப்பட்ட நம்பராக இருக்கணுமாமா? இந்த ரெண்டு நம்பர் இருக்குது அல்லவா, 445, 572. இந்த 445-ஐ இந்த பெரிய நம்பரால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4 வரும்னு. அதே மாதிரி அந்த 572-ஐ இதே கிரேட்டஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 5 வரும்னு. இதுதான் கேள்வி. என்ன க்வெஸ்டின்? இந்த ரெண்டு நம்பரும் டிவிடெண்டாக ஆக்ட் பண்ணுது. நம்ம கண்டுபிடிக்கிற நம்பர் தான் என்னது, டிவைசர். அது எப்படிப்பட்டது? அந்த நம்பர் பெரிய நம்பர். இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4 வரணும். அந்த 572-ஐ அந்த கண்டுபிடிக்கிற பெரிய நம்பரால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 5 வரணும். அப்படின்னா அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன? இதுதான் கேள்வி. ப்ரொசீட் பண்ணலாம். முதல் நம்பர் என்னது? 445. 445-க்கு என்ன ரிமைண்டராமா? 4. அப்போ அந்த 4-ஐ சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த 572 அதுக்கு என்ன ரிமைண்டராமா? 5. அப்போ இதில் அந்த 5-ஐ ரிமூவ் பண்ணிக்கலாம். 445-ல 4-ஐ ரிமூவ் பண்ணிட்டோம்னா 441. பாருங்க, 12-ல 5 போனால், 2-ல 5 போகாத, இப்போ பாரோ பண்ணது 6 ஆயிரும் 1 ஆயிரும். 12-ல 5 போனால் 7, அப்புறம் இங்கே 6 அப்படியே இருக்குது, 5 அப்படியே இருக்குது. ப்ராக்டிக்கலாக யோசிங்க, 572-ல 5 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 567. இப்போது இந்த ரெண்டு எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஏன்னா அந்த ரிமைண்டரை என்ன பண்ணிட்டோம், சப்ராக்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிக்க போகிறோம். யூக்ளிட்ஸ் டிவிஷனில் மேலே எப்படி HCF கண்டுபிடிப்போம்? பெரிய நம்பரை டிவிடெண்ட்டாக உள்ளே எழுதணும். 441, 567. எது பெரிய நம்பர்? 567. அதை உள்ளார எழுதிக்குங்க. சின்ன நம்பர் 441, அதை வெளியில் எழுதிக்குங்க. எத்தனை தடவை? ஒரு தடவை. 1 × 1 = 1, 1 × 4 = 4, 1 × 4 = 4, 441 × 1 = 441. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. 7-ல 1 போனால் 6, 6-ல 4 போனால் 2, 5-ல 4 போனால் 1. ரிமைண்டர் 0 வர வரைக்கும் ப்ரொசீட் பண்ணணும். இங்கே ரிமைண்டர் என்ன வந்துருக்குது? 126. அப்போ திரும்பவும் லாங் டிவிஷனுக்கு போகலாம். என்ன பண்ணணும்? இந்த உள்ளார இருக்கக்கூடிய ரிமைண்டர் இங்கே வெளியில் வந்துடும். 126. இங்கே வெளியில் உட்காந்துக்கிற 441 உள்ளுக்குள்ள டிவிடெண்டாக மாறிடும். இது இங்கே வந்துரு, இங்கே இருக்கிறது உள்ளார போயிடும். எத்தனை தடவை பாருங்க? 3 தடவை. 3 × 6 = 18, மீதி 1. 3 × 2 = 6, 6 + 1 = 7. அப்புறம் 3 × 1 = 3. சப்ராக்ட் பண்ணுங்க. 1-ல 8 சப்ராக்ட் பண்ண முடியாது, அப்போ பாரோ பண்ணலாம். 4 3 ஆயிரு, இங்கே 11 ஆயிரு. 11-ல 8 போனால் 3. 3-ல 7 சப்ரேட் பண்ண முடியாது, பக்கத்தில் ஒன்று பார் ஓப்பன்லாம். 4-1 கம்மி பண்ணுறப்போ 3, இங்கே 13-ஆக மாறிடு. 13-ல 7 போனால் 6. ரிமைண்டர் என்ன வரல? 0 வரல. திரும்பவும் லாங் டிவிஷன். இங்கே உள்ளா இருக்கிறது வெளியில் வந்துடும், இங்கே வெளியில் இருக்கிறது உள்ளே போயிரு. இன்சைடு அவுட்சைடாக மாறிடு, அவுட்சைடு இன்சைடாக மாறிடும். கவனிங்க, எத்தனை தடவை? 2 தடவை. 2 × 3 = 6, 2 × 6 = 12. 126-ல் 126 போனால் என்னது? 0. அப்போது இந்த வெளியில் என்ன இருக்குது? டிவைசர் 63. இதுதான் HCF, அதாவது இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். இப்படி யூக்ளிட்ஸ் டிவிஷன்லம்மா எழுதிக்கலாம். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. அந்த லெமா என்ன சொல்லுது? டிவிடெண்ட் ஈக்குவல் டு உள்ளார் இருக்கிறதா டிவிடெண்ட்டு. 567 ஈக்குவல் டு டிவைசர் இன்டூ கோசன்ட். 441 × 1 + ரிமைண்டர். என்ன ரிமைண்டர்? 126. அடுத்து இந்த லாங் டிவிஷனுக்கு நேராக வெளியில் எழுதுங்க. டிவிடெண்ட் 441 ஈக்குவல் டு டிவைசர் இன்டூ கோசன்ட்.
126 into 3 plus remainder. என்ன remainder? 63. இங்க சொல்லுங்க dividend 126 equal to divisor into quotient 63 into 2 plus remainder. Remainder என்னது? 0. Remainder 0 வந்துட்டா எது HCF? 63 தான் HCF. அப்போ HCF of எந்த ரெண்டு நம்பர் பாருங்க, முதல் லாங் டிவிஷன் பாருங்க, 567 கமா 441 எவ்வளோ? 63. இந்த 63 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 63. இப்போ இன்னொருக்கா ஃபர்தராக எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். என்ன பெரிய நம்பர் கண்டுபிடிச்சுனாங்க? நம் 63 கண்டுபிடிச்சிக்கிறோம், இதுதான் பெரிய நம்பர். ஏன் இந்த 445 டவுட்டாக இருந்துச்சுன்னா, இந்த 445 63 டிவைட் பண்ணி பாருங்க, ரிமைண்டர் 4 வரும். இந்த 572 63 டிவைட் பண்ணி பாருங்க, ரிமைண்டர் 5 வரும். இதை தாண்டி 63 தாண்டி வேற எந்த பெரிய நம்பரால அந்த ரெண்டு நம்பர் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 4-5 வரக்கு வாய்ப்பில்லை. டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ராம் மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.